ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள் எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைலேஜ் பத்தி நம்ம பேச போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு மூணு செக்மெண்டோட மைலேஜ் வீடியோஸ் வந்து நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம். இன்னும் நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டி செக்மெண்ட் அப்படி இல்ல எக்ஸிக்யூட்டிவ் செடான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அந்த செக்மெண்ட்ல இருக்கிற கார்ஸ், எந்தெந்த கார்ஸ் எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏன் கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா, நம்மளோட விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட இருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதில் நமக்கு பையிங் சப்போர்ட் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு விஜய் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மைலேஜ் அப்படிங்கிறத ARAI அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் வந்து கம்பெனி வந்து கோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ARAI அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பேசிடலாம். அது வந்து ஒரு லேபில் பண்ணுற டெஸ்ட் தான் வந்து அது. அப்போ உங்களோட கார் வந்து ஒரு ஃபுல் லோடில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ இது ஒரு லேபில் வெஹிக்கிளை நிப்பாட்டி ஃப்ரீ ரன்ல டெஸ்ட் பண்ணுற ஒரு மைலேஜ் தான். அப்போ இது சொல்கிற அந்த மைலேஜுக்கும் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் கிடைக்கிற மைலேஜுக்கும் மினிமம் ஒரு 30% வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கம்பெனி ஒன்று சொல்கிறாங்களே எனக்கு இவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதுதான், ரைட்? இப்போ நம்ம அந்த வரிசையில் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு மூணு குரூப்பாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். விஜய், அதை பற்றி சொல்லுங்க. ஆமாம், அதாவது நம்ம இந்த சர்வே எப்படி எடுத்திருக்கோம்னா யூசர் குரூப்ஸாக சொல்கிறோம். அதாவது யூசர் குரூப் 1, 2, 3 சொல்கிறோம். அதாவது யூசர்ஸ் எப்படி எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூசர் குரூப் 1 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சிட்டியில் அதிக யூசேஜும் ஹைவேல கம்மி. ஸோ சிட்டியில் 70% ஹைவேல 30% இருக்கிறவங்க யூசர் குரூப் 1 ரெண்டுமே பாதிக்கு பாதி. அதாவது 50% சிட்டி, 50% என்னோட யூசேஜ் ஹைவேன்றவங்கள யூசர் குரூப் 2. யூசர் குரூப் 3 சிட்டியில் 30% ஹைவே யூசேஜ் அதிகமாக இருக்கவங்க அவங்களும் யூசர் குரூப் 3 பிரிச்சிருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த யூசர் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன ரியல் டைம் மைலேஜ் கிடச்சிருக்குங்கிறத நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யூசர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் ரைட். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படின்னா, மாருதி சுசுகியோட சியாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட மைலேஜ் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20.65 வந்து உங்களுக்கு கம்பெனி கோட் பண்ணுறாங்க. பட் சிட்டியில் ஒரு 12 கிடைக்கும், ஹைவேல ஒரு 17 வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் யூசர் குரூப் 1 வந்து ஒரு 12, இன்கேஸ் நீங்கள் யூசர் குரூப் 2 இருக்கீங்க அப்படின்னா 14, யூசர் குரூப் 3 இருக்கீங்க அப்படின்னா ஒரு 16 kilometers வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த காரோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆன் ரோட் காஸ்ட்டு ஒரு 11 lakhs இருந்து 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி. இந்த ஹோண்டா சிட்டியில் வந்து 1.5 liter பெட்ரோல் இருக்குது, இதில் இல்லாமல் ஒரு ஹைப்ரிட்டும் இருக்குது. ஸோ பெட்ரோல் பொறுத்தவரை ARAI கோட் பண்ணுறது 18.6. ஸோ இதில் சிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டியில் கொடுக்கறது 10 kmpl தான், ஹைவேல ஒரு 15 வரைக்கும் கொடுக்குது. கரெக்ட். ஐ திங்க் இந்த BS6 ஓட ஃபேஸ் 2 தான் டிராஸ்டிக்கா மைலேஜ் வந்து ஹோண்டா சிட்டில கம்மி ஆயிருச்சு. நிறைய கம்ப்ளைன்ட் இருக்கு, நிறைய பேர் அத ரொம்ப இப்ப சொல்றாங்க. முன்னாடி இருக்கவங்க வந்து அது இந்த IVT வித் CVTல நான் வந்து ரொம்ப டீசன்ட்டா டிரைவ் பண்ணா கூட எனக்கு நல்ல எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ வந்து அது CVT-ஆ இருந்தாலும் மேனுவலாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து மைலேஜில் இல்லை. யூசர் குரூப் 1 இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மைலேஜ் வந்து 10 kmpl, யூசர் குரூப் 2 இருக்கீங்கன்னா 13 kmpl, யூசர் குரூப் 3 இருக்கீங்கன்னா 14 kmpl தான் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 14.5 lakhs 20 lakh வரைக்கும் ஆன் ரோடில் இருக்குது. ஓகே, அதே ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் வெர்ஷன் இருக்குது. அதோட மைலேஜ் ஃபிகர் பார்த்தோன்னா கம்பெனி கோட் பண்ணுறது 27.1 kilometer வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. சிட்டிக்குள்ளே 21, ஹைவேல 17. ஸோ ஹைப்ரிட்ங்கிறதுனால சிட்டியில் உங்களுக்கு அதிகமாகவும் ஹைவேல கம்மியாகவும் வந்து உங்களுக்கு வரும். அப்போ ரியல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா யூசர் குரூப் 1 21 வந்து வரும், யூசர் குரூப் 2 20, யூசர் குரூப் 3 18 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆன் ரோட் காஸ்ட் 24 lakhs 26 lakhs வரைக்கும் உங்களுக்கு வரும். அடுத்து ஹுண்டாயோட வெர்னா. ஹுண்டாயோட வெர்னால நமக்கு தெரியும் 1.5 liter இன்ஜின் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு இன்ஜின்லயே நமக்கு டர்போ நான் டர்போ இருக்கு. ஸோ என்ன இந்த நேஷனல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வண்டி பாத்தீங்கன்னா அவங்க ARAI கிளைம் பண்றது 18.60, இது மேனுவலுக்கு. இதுல அந்த IVT கியர் பாக்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19.6 கிளைம் பண்றாங்க. ஸோ சிட்டியில பார்த்தீங்கன்னா இது 10 kmpl தருது, ஹைவேல வந்து 15 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் குரூப் 1 இருக்கீங்கன்னா 10 kmpl, யூசர் குரூப் 2 இருக்கீங்கன்னா 13 kmpl, யூசர் குரூப் 3 இருக்கீங்கன்னா 14 kmpl. ஸோ இதோட ப்ரைஸ் பார்க்குறப்ப ₹13.8 20 lakh வரைக்கும் இருக்கு. அதாவது ஹோண்டா சிட்டியோட ஒரு 70,000 கம்மியா இருக்கு. ஓ, அதாவது ஸ்டார்டிங் வேரியன்ட். ஆனால் இதுல நம்ம இன்னொரு ரீசனும் இதில் பார்க்குறப்போ
வெர்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸுக்கும் அடுத்த வேரியண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் ஹோண்டா சிட்டி போகிறப்ப அந்த 14.5 lakhs டைரெக்டாகவே ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிட் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம். இப்ப நீங்க யூசர் குரூப் 1 இருந்தீங்கன்னா உங்களுக்கு 11 கொடுக்கும், யூசர் குரூப் 2 இருந்தா 13, யூசர் குரூப் 3 இருந்தா 15 கேம்பியில் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இதோட காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 18.6 lakhs இருந்து 21.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். அடுத்து பார்த்தோம்னா வோக்ஸ்வாகனோட வெர்டஸ். வெர்டஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு 2 இன்ஜின் இருக்கு, ஒன்று ஒரு 1 லிட்டர் டர்போ தான் அதுவும், இன்னொன்று 1.5 லிட்டர் டர்போ. ஸோ இந்த 1 லிட்டர் டர்போ பார்த்தவர இதில் நமக்கு ரெண்டு இருக்கு, ஒன்று மேனுவல், இதோட ஆட்டோமேட்டிக் வந்து ஏடி கியர் பாக்ஸில் தான் வருது, அதான் டார்க் கன்வெர்டரில் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறது 20.8, அப்புறம் அந்த டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கிளைம் பண்ணுறது வந்து 18.4. ஸோ நீங்கள் சிட்டி யூசேஜை யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 10 KMPL எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஹைவேல ஒரு 15 KMPL வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே நீங்கள் யூசர் குரூப் 1 இருக்கீங்கன்னா உங்களுக்கு 11 KMPL, யூசர் குரூப் 2 இருக்கீங்கன்னா 13 KMPL, யூசர் குரூப் 3 இருக்கீங்கன்னா 15 KMPL வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 1 லிட்டர் டர்போ மேனுவல் ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் சேர்ந்து நம்ம ப்ரைஸ் டாக் பார்த்தீங்கன்னா ருபீஸ் 14.5 lakhலேருந்து 21.2 lakh வரைக்கும் ஆன்ரோட் ப்ரைஸில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அதே வெர்சஸில் 1.5 லிட்டரில் உங்களுக்கு 4 சிலிண்டர் ஆப்ஷனில் சேம் டிஎஸ்ஐ இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதோட மைலேஜ் வந்து உங்களுக்கு 18.88 மேனுவலுக்கும் 19.6 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் கோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதோட ஆட்டோமேட்டிக் வந்து டிஎஸ்ஜி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் அந்த ப்ரைஸ்லையும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது மைலேஜ் அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 சிலிண்டருக்கும் இதுக்கும் ஆக்சுவலி 3 சிலிண்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டியில் ஒரு 8 ஹைவேல 13 கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்ட். நீங்கள் இன்கேஸ் யூசர் குரூப் 1 இருந்தீங்கன்னா 10, 2 இருந்தீங்கன்னா 12, 3 இருந்தீங்கன்னா 14 KMPL வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 20.2லேருந்து 24 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்ளிங்கான ஸ்கோடாவோட ஸ்லாவியா. இந்த ஸ்லாவியா பொறுத்தவரை இதுலேயும் உங்களுக்கு நமக்கு தெரியும் ஒரு 1 லிட்டர் டர்போ இன்ஜின் இருக்கு, ஒரு 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின் இருக்கு. ஸோ இதுலேயும் அதே டிரான்ஸ்மிஷன் தான். ஐ திங்க் ஒன்லி காஸ்ட் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். இதுலயும் வந்து நமக்கு அந்த மேனுவல் டார்க் கன்வெர்டர் இல்லனா டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ். கரெக்ட். நம்ம காஸ்ட் நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ப்ராபப்ளி உங்களுக்கு வெர்சஸை விட ஸ்லாவியாவோட காஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 5000 rupees வந்து கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு, அதாவது 1 லிட்டர்ல கம்மியா இருக்கு, இதே 1.5 லிட்டர்ல பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு. ஓ ஓகே, ஒரு 50,000 வரைக்கும். ஆமா, அப்ப 1 லிட்டர் பார்த்தோம்னா நமக்கு ரூபீஸ் வந்து 14.5 lakhல இருந்து 21 lakh வரைக்கும் இருக்கு. இதே நம்ம வந்து 1.5 லிட்டர் போனா 19 lakhல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுல ஐ திங்க் ஆம்பியன் ஸ்டைல் ஏதோ ஒரு வேரியன்ட் வந்து 1.5 மேனுவல்லே ஆரம்பிக்குது. ஸோ 19.1 lakhல இருந்து 23.5 lakhலயே வரைக்கும் இருக்கு. இதே நம்ம வெர்டஸ் பாக்குறப்ப ஒரு 50,000 rupees கம்மியா இருக்கு ஸ்லாவியால 1.5. கரெக்ட். சோ அப்போ இந்த டி செக்மெண்ட் கார்ஸ்ல இவ்வளவுதான் வந்து மார்க்கெட்ல இப்போ கரண்டா இருக்கிறது மாஸ் மார்க்கெட் கார்ஸ்ல. சோ அதான் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே ஒரு ரேங்கிங் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த மெயினா இந்த செக்மெண்ட் கார்ஸ்ல வந்து எல்லாமே ஓரளவு சேஃப்டி ரேட்டிங்ல நல்ல ரேட்டிங் வாங்கின கார்ஸ் தான். மேபி இன்னும் குளோபல் என் கேப்லயோ இல்ல பாரத் என் கேப்லயோ இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து நீங்க சியாஸ், சுசுகி சியாஸும் ஹோண்டா சிட்டியும் வந்து ஏசியான் என் கேப்ல ரெண்டுமே இது வந்து 4 ஸ்டார். சியாஸ் வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு, ஹோண்டா சிட்டி வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. மிச்ச எல்லா காருமே 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ சேஃப்டி ரேட்டிங் நல்ல எல்லாமே நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹைவே கார்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கலாம்னா இந்த கிரம்பிள் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து டெஸ்டிங் போகும்போது செடான் கார்ஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அந்த போனட்டோட ஏரியா லாங்கராக இருக்கிறதுனால அந்த கிரம்பிள் ஜோன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், நல்லாவே கிடைக்கும். அது அஃப்கோர்ஸ் அதில் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயினான ரீசன் கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இதில் மைலேஜை வச்சு நம்ம 1, 2, 3 கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் உங்களுக்கு சியாஸ் வந்து இருக்கு. செகண்ட் வந்து வெர்னாவோட 1.5 லிட்டர் எண்ணெய் வந்து இருக்கு. அகெயின் 1.5 லிட்டரில் இருக்கிற டர்போவுமே செகண்ட் பிளேஸில் உங்களுக்கு இருக்கு. தேர்ட் பிளேஸ் போனோம் அப்படின்னா ஹோண்டா சிட்டியோட எண்ணெய் வேரியண்ட்டு. ஃபோர்த்து போனோம் அப்படின்னா வேர்ச்சஸ் ரெண்டு வேரியண்ட்டுமே, ஐ மீன் உங்களுக்கு
1 liter சரி 1.5 liter 4th place ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஸ்கோடாவோட ஸ்லாபியா போத் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இதுதான் வந்து இதோட ரேங்கிங். இதே இவங்க நீங்க வந்து ஒரு எனக்கு வெறும் சிட்டி யூசேஜ் தான், நான் வந்து ஒரு சடான்ல தான் போவேன் வருவேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரே ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டி தான். ஏன்னா அந்த ஹைபிரிட் வேரியன்ட், அந்த ஹைபிரிட் வேரியன்ட் வந்து நம்ம நியர்லி சிட்டிலேயே 20 KMPL மேல தருது. ஆமா, ஸோ வந்து அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சிட்டி பர்பஸ் அப்படின்னா நம்ம வந்து ஹோண்டா சிட்டி ஃபஸ்ட் ரேங்க் சொல்லலாம். இல்லை எனக்கு மிக்சடாக இருக்குது, என்னோட யூசேஜும் கம்மி, பட்ஜெட்டும் மெயினாக, ஏன்னா அந்த சிட்டி ஹைப்ரிட் வந்து 25 lakhs to 26 lakhs இருக்குது, என்னோட பட்ஜெட்டே வெறும் 15 lakhs தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சியாஸ் அந்த இடத்துல ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஓகே, இப்போ இது அப்படியே ஒரு நீங்கள் ஒரு ப்ரைஸை வச்சு இதை ரேங்கிங் சொல்லணும்னா எப்படி? ஓகே, ப்ரைஸை வச்சு சொல்லணும்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து சியாஸ் இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ராக்கெட் படி வெர்னா வருது, தேர்டு ஹோண்டா சிட்டி வருது, ஃபோர்த்தில் தான் நமக்கு வந்து வெர்டஸ் லாவியா வருது. அதில் அதுவும் பார்த்தோம்னா அந்த ஹைப்ரிட் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாத்த விடவும் காஸ்ட்லியாக அகைன் ஹோண்டா சிட்டி இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த டி செக்மெண்ட் செடான்ஸோட கம்ப்ளீட் மைலேஜ் அண்ட் ஒரு காஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கார் இந்த காரில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், உங்களோட மைலேஜை கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரியல் லைஃப் மைலேஜை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே அந்த டேட்டா தேவையான ஒரு டேட்டாவை வந்து உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.